அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 64:8 வாசிக்க கேட்போம். இப்பொழுதும் கர்த்தாவே, இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை, நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. குயவனாகிய நீர் எங்கள் தகப்பன். இதுல இருந்து ஆண்டவருக்கும் நமக்கும் இடையே இருக்கின்ற ஒரு குடும்ப உறவை நாம் பார்க்க முடிகிறது. நாம் ரட்சிக்கப்படும் பொழுது நாம் ஒரு பிள்ளையாய் மாறுகிறோம் என்று யோவான் 1:12 நம்ம பார்க்கிறோம். என்று தகப்பன் பிள்ளைகள் என்கிற ஒரு குடும்ப உறவு தாங்க கர்த்தருக்கு நமக்கு இருக்க உறவு. அதை விவரிப்பது தான் இந்த பகுதி. குயவனாகிய நீர் எங்கள் தகப்பன் என்று ஆண்டவருக்கு நமக்கு இருக்கிற ஒரு குடும்ப உறவை இது குறிக்கிறது. நாங்கள் களிமண்ணாக இருக்கிறோம், நீர் குயவனாக இருக்கிறீர் என்று சொன்னால் அர்த்தம் என்னன்னு கேட்டால், ஏதோ ஒரு சாதாரண ஒரு களிமண் நாங்கள் மட்டும் சொல்லலை, ஆண்டவரே நீர் எங்கள் சிருஷ்டிகராயிருக்கிறீ, நாங்கள் உமது கரத்தின் சிருஷ்டிப்பாயிருக்கிறோம், நீர் எங்களை சிருஷ்டித்த தெய்வம் என்று இன்னும் ஆழமாக பேசுறத நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லைங்க, வாசிக்கட்ட, நீர் எங்கள் குயவன் என்று சொன்னால் ஆண்டவருக்கு நமக்கும் இடையே இருக்கின்ற ஒரு ஆழமான தனிப்பட்ட உறவை குறிக்கிறது. எப்படி குயவன் களிமண்ணை எடுத்து தன் விருப்பப்படி தன் சித்தத்தின்படி அவன் வணைந்தெடுத்து ஒரு கனத்துக்குறி பாத்திரமாய் மாத்துகிறானே என்றால், அந்த களிமண்ணுக்கு குயவனுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த ஆழமான ஒரு உறவை போல ஆண்டவருக்கு நமக்கும் இடையே இருக்கிற ஒரு தனிப்பட்ட ஆழமான உறவை குறிக்கிறது. நீங்கள் நான் ஆண்டுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், அவருக்கு நமக்கு அந்த ஆழமான ஒரு பந்தம் உறவு இருக்கிறது என்று சொன்னார். ஒரு சோதனை வரும்பொழுது, நெருக்கங்கள் வரும்பொழுது தகப்பன் தன் பிள்ளையை கைவிடுவாரோ? ஒரு நாளும் கைவிட மாட்டான். அதே போல சில நெருக்கங்கள் பாடுகள் மத்திய இருக்கலாம், நீங்க மனிதரா அற்பமா என்ன படலாம், தகப்பன் தாயும் கைவிட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்ற, தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன், ஏனென்றால் நான் உன்னை சிருஷ்டித்து இருக்கிறேன், நீங்கள் பிள்ளைகளாயிருக்கிறீர்கள், நீங்கள் கரத்தில் இருக்கிற களிமண்ணாயிருக்கேன்னு சொன்னால் ஆண்டவர் கைவிட மாட்டார், உங்களை நடத்துவார், சிருஷ்டித்தவர், உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர், அவர் நம்முடைய தகப்பனாயிருக்கிறார், சிருஷ்டிகராயிருக்கிறார், குயவனாக இருக்கிறார் என்றார். நமக்கு ஆண்டருக்கு இந்த உறவு வந்த ஆழமானது, பயப்படாதிருங்க, ஒரு நாள் நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.